கொடுத்தால் முடியும் தோடா. கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 8 மணி நேரம் மேஜிக் செய்து சாதனை செய்ய உள்ளதாக இந்திய அளவில் மேஜிக் கலையில் விருது பெற்று கோவை திரும்பிய மேஜிக் நிபுணர் டிஜோ வர்கீஸ் தெரிவித்துள்ளார். கோவை புனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மேஜிக் நிபுணர் டிஜோ வர்கீஸ். கடந்த 25 ஆண்டுகளாக மேஜிக் செய்வதில் தனக்கென தனி அடையாளம் ஏற்படுத்தி வரும் இவர் கண்களை கட்டிக்கொண்டு அபாயகர மேஜிக்களை செய்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் என பல்வேறு உலக சாதனை பதிவுகளில் இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் இந்திய அளவில் முதன்முறையாக இவர் புனேவில் நடைபெற்ற விழாவில் இந்திரபிரஸ்தா எஜுகேஷனல் ரிசர்ச் சேரிட்டபிள் டிரஸ்டின் விருதை இவர் பெற்றுள்ளார். புனேவில் இதற்கான விருது பெற்று கோவை விமான நிலையம் வந்த இவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் மேஜிக் கலையில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தி 50க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியுள்ளதாகவும் இதுவரை உலக அளவில் 1 மணி நேரம், 4.5 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து வேகமாக மேஜிக் செய்து உலக சாதனை புரிந்துள்ளதாகவும் விரைவில் 8 மணி நேரம் தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மேஜிக் செய்து உலக சாதனை செய்வதே தமது லட்சியம் என தெரிவித்தார். மேஜிக் கலைஞர் டிஜோ வர்கீஸ் மேஜிக் வித்தைகள் மட்டுமின்றி படம் வரைவது, தன் எதிரில் உள்ளவர்களின் ஆழ் மனதை தெரிந்து கொள்வது போன்ற வித்தைகளும் கற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அரூர் ஆகிய இடங்களில் மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்திலே போராட்டங்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த திட்டத்தினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலத்தை இழக்க வேண்டிய நிலைதான் இந்த திட்டத்தினால் ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நிலமற்றவர்களாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம் இன்றைக்கு தேவையா என்கிற கேள்வி முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நானும் ஒரு விவசாயி என்று நாடகமாடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிந்தித்து அந்த விவசாயிகளும் மிக கடுமையான துன்ப துயரங்களை அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய நடவடிக்கை இருக்கின்றது. ஆகவே 8 வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும்.